Welcome to Home Sweet Home. Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு chicken gravy. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். இந்த chicken gravy different டேஸ்டாவும் இருக்கும், செய்யறதும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மீடியம் ஹீட் இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கரம் மசாலாவை சேர்க்க போகிறோம். லேசாக கலரி விடுங்க, தீ ஓவராக வச்சிட்டிங்கன்னா கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் சிறு தீ வைங்க. அதுக்கப்புறம் சீரகமும் பெப்பரும் கலந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பவுடர் கலந்துருக்கோம். அது கூட சில்லி பவுடர் கலக்கிறோம். சில்லி தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணுன்றவங்க 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மினா 1 ஸ்பூன் போதும். அது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கலரி விட்டுக்குங்க, சிறு தீயில் கலருங்க. இல்லைனா அடி பிடிச்ச மாதிரியோ இல்லை தீஞ்ச வாடையோ வர ஆரம்பிக்கும். சிறு தீயில் செய்யுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி இருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிறு தீ தான் இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மூடி வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும், அதனால தான் நம்ம மூடி வைக்கிறோம். வெங்காயம் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்தோம்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ½ ஸ்பூன் மஞ்சள் தூள் மதியம் சேர்த்து நல்லா கலருக்கேன். இப்போ 1/4 கிலோ சிக்கனு கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். ஒரு 50 ml தண்ணி விட்டால் போதுங்க. நிறைய தண்ணி விடும் சிக்கனே, ஸோ நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ இப்போ நம்ம விட்ட தண்ணியை விட இது எவ்வளோ தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். 10 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன். அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சுருங்கி இருக்கும், லைட்டாக தண்ணி அதிகமாகி இருக்கும் பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா. இப்போ இதை நம்ம இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுவோம். பாருங்க, நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு, சிக்கன் பீசஸும் நல்லா வெந்திருக்கு. வாவ், நல்லா வெந்திருக்கு. நமக்கு தேவையான கிரேவி பதம் வந்துருச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழைகளை சேர்த்து பரிமாற டிஷ்க்கு மாற்றிடுவோம். இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் சிக்கன் கிரேவியை விட இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you, viewers. Thanks for watching. Please subscribe.